மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் பெயரைதான் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு வைக்க வேண்டும் என நடிகர் சசிகுமார் சூளுரைத்துள்ளார். விஜயகாந்த் சமாதியில் அஞ்சலி செலுத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். இழப்பு வந்து மறக்க முடியும், யாராலையும் ஏத்துக்கவே முடியல. எல்லாருக்கும், எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. அவ்வளோ தூரம் இது பண்ணியிருப்பாங்க. எனக்கு அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது, ரொம்ப இது பண்ணது வந்து, நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ராவுத்தர் ஃபிலிம்ஸ்லாம் நான் போனதில்லை. ராவுத்தர் ஃபிலிம்ஸில் சாப்பாடு கொடுப்பார் அந்த அவர் வந்து எல்லாருக்கும் வந்து எப்போதும் சாப்பாடு கிடைக்கும், எப்போதும் சாப்பாடு இது பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் அது பண்ணி அதை வந்து நாங்கள் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம், கேள்விப்பட்டு கற்றுக்கிட்டோம். ஸோ அவர் இப்படி பண்ணாருன்னும்போது நான் என்னோடய கம்பெனி ஆரம்பிக்கும் போது முதல் சொன்னது, இங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு இருக்கணும், எப்படி கேப்டன் எல்லாருக்கும் கொடுத்தாரோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் அதை எங்கள் இதில் சொன்னேன். அதுபடி தான் நாங்களும் நடந்தோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு எப்போ வந்தாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நான் வெளியில் போனாலும் இப்பயும் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கம்பெனியில் இப்படி சாப்பாடு கொடுப்பீங்கன்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் ஒரு சந்தோஷப்படுத்தி நம்மளை இப்படி ஊக்கப்படுத்தினது கேப்டன் தான் அப்படின்றது. அவருடைய இழப்பு வந்து இது பண்ண முடியும். அவர் இருந்திருந்தார்னா இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக இருக்கலாம், ஒரு பெரிய தலைவராக இருந்திருப்பார். அவர் இழப்பு வந்து பார்க்குறோம். இது எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இறங்கும்போது எவ்வளோ ஒரு கூட்டம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கேப்டன் அவர்களுக்கு இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவருடைய சமாதிகளுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவர் செஞ்ச அந்த குறை தான், அதுதான் வந்து அவர் எல்லாருக்கும் உதவி செஞ்சத பல ஊர்லேருந்து இன்னும் வந்து பார்த்துட்டே இருக்காங்கன்னா அந்த இது தான். ஸோ அது எங்களுக்கும் அவருடைய இழப்பு, பெரிய இழப்பாக நினைக்கிறேன். அவர் பேர் தான் வைக்கணும், ஏன்னா நடிகர் சங்கம் கடனில் இருக்கும்போது அவர் தான், அப்போ நாங்கள் இல்லை. ஆனால் அதுக்கு நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நடிகர் சங்கத்தை கட்டுறதுக்கு அது கடன் அடைச்சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள்லாம் நடிகர் சங்கத்தில் இருக்கோம்னா அது வந்து அவர் என்ன பண்ணுறோன்னா அவரோட இது தான் கடன் அடைச்சாங்க. அவர் பேர் வைக்கிறதுல எந்த யாருமே அதை வந்து நிராகரிக்க முடியாது, முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க வைப்பாங்க, தலைவர்லாம் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. சார், சில முன்னணி நடிகர்கள் இதுவரைக்கும் பார்க்கவே வரல, அதை பற்றி ஏதாவது வருவாங்க, நீங்கள் வருவாங்க. அது யாரையும் நம்ம வந்து இதை வந்து சொல்ல முடியாது, வரணும் என்ன சூழல் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்க வருவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.